தாக்டே புயல் அரபிக்கடல்ல உருவாகி கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிராவெல்லாம் தொட்டு குஜராத் கிட்ட கரையை கடந்திருக்கு. இந்த புயல்னால குஜராத் மாநிலத்துல 17 நபர்கள் வரைக்கும் இருந்து போயிருக்கிறாங்க, நிறைய சேதம் ஏற்பட்டிருக்கு. இப்போ வரைக்கும் பல இடங்கள்ல மீட்பு பணிகள் ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்படி இந்த தாக்டே புயலுடைய பாதிப்புல இருந்தே நாம இன்னும் மீளாம இருக்கிற இந்த நேரத்துல மறுபடியும் யாஸ்னு பெயரிடப்பட்டிருக்கிற ஒரு புயல் வரப்போறதா இந்திய வானிலை மையம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த புயலுக்காக இப்பவே ஒடிசா மாநிலத்துல நிறைய தயாராகவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த புயல் வந்து எப்போ எங்க உருவாக இருக்கு, எங்க கரையை கடக்க போகுது, தமிழ்நாட்டில் இந்த பாதிப்பு இருக்குமா, ஒடிசா மாநிலத்தில் எப்படிலாம் தயாராகிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரியான விவரங்கள்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்றேங்க. ஆல்சோ கொரோனாவோடு வாழப்பழகுங்கள்ன்ற மாதிரி புயல்களோடு வாழப்பழகுங்கள்னு சொல்ற அளவுக்கு இந்தியாவில் இப்போலாம் அதிகமாக அடிக்கடி புயல்கள் வந்துகிட்டே இருக்கு. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்றேங்க. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால், மனிதர்கள் நாம வந்து ஒரு மிகப்பெரிய தப்பை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த தப்பு செய்யறதுனால தான் இப்போ இந்த யாஸ் புயலே வந்து உருவாகி இருக்கு. ஒருவேளை அந்த தப்பை மனிதர்கள் செய்யாம இருந்தோம்னா இந்த யாஸ் புயலே இப்ப வராதுன்ற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து சொல்றாங்க. அப்படி என்ன நாம தப்பு செய்றோம் அப்படிங்கறத தான் வீடியோட கடைசியில நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொண்ட வீடியோவா இருக்குங்க. சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு தி சேனல் சிபிரோஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிபிரோஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணியிருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா தான் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற கரண்ட் அஃபேர்ஸ், ட்ரெண்டிங் நியூஸ், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வீடியோஸ்லாம் உங்களால் உடனுக்குடனே பார்க்க முடியும். டிஸ்கிரிப்ஷனில் டைம் ஸ்டாம்ப்ஸினுடைய அதர் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும், செக் பண்ணி பாருங்கள். வர May 22 வங்கக்கடலில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கிறதாகவும், அது May 25 தீவிரமடைஞ்சு 26 ஒரு புயலாக மாறி அப்படியே வடமேற்கு திசையிலே நகர்ந்து ஒடிஷா, இந்த வெஸ்ட் பெங்கால் மாநிலங்களுக்கிடையே அந்த கடற்கரையில் கரையை கடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். அந்த புயலுக்கு இப்போ யாஸ்னு பெயர் சூட்டப்பட்டு இருக்கிறதாகவும் இந்திய வானிலை மையம் நேற்று May 19 அறிவிச்சிருந்தாங்க. இந்த யாஸ்ங்கிற பெயரை வந்து ஓமான் நாடு தாங்க பரிந்துரை செஞ்சிருக்கிறாங்க. அங்கே இந்த வார்த்தைக்கு அர்த்தம் வந்து ஏமாற்றம். சோ அந்த வார்த்தையை தான் இந்த புயல் வந்து பெயரா வச்சிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் இந்த இரண்டு மாநிலங்களுக்கும் சைக்ளோன் அலர்ட் வந்து இப்ப விடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இது ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் இல்லாம மேகாலயா, அசாம்னு சொல்லிட்டு இந்த 4 மாநிலங்கள்ல இந்த புயல்னால தீவிரமான மழை பொழியறதுக்கான வாய்ப்பு இருக்கு, பலத்த காற்று வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இப்ப எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த புயல் கரையை கடக்கிற நேரத்துல 1 மணி நேரத்துக்கு 40-75 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த காற்று, சூறாவளி காற்று அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால மீனவர்கள் யாரும் கடலுக்கு போக வேணாம். கடலுக்கு போன மீனவர்களும் May 23 மறுபடியும் கரைக்கு திரும்பிடணுங்கிற மாதிரி அறிவுறுத்தப்பட்டிருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அண்டு வடமேற்கு திசையில் நகரதுனால தமிழ்நாட்டில் பெருசாக எந்த பாதிப்பும் இந்த புயல்னால இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் இப்போ வானிலை மையமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. பட் கடந்த வருஷம் May வங்கக்கடல் பகுதியில் அம்ஃபன், நிசர்கான்னு சொல்லிட்டு 2 பெரிய புயல்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால இந்த புயல் பற்றின பயமும் எல்லாருக்குள்ளேயும் தொற்றிக்குச்சுன்னு வந்து சொல்லலாம். பட் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த தாக்டே புயல் அளவுக்கு இந்த புயல் வந்து ரொம்ப வலுவானதாக இருக்காதாங்க. இருந்தாலும் இந்த யாஸ் புயல் வந்து கொஞ்சம் தீவிரமான புயலாக தான் இருக்குன்ற மாதிரி வானிலை மையம் வந்து அறிவுறுத்தி இருக்கிறாங்க. சரி, இந்த புயலுக்காக ஒடிசா இப்போ எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு புயல் வரும்போதுமே இந்த கடற்கரையில் இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் வேற பாதுகாப்பு முகாம்களுக்கு வந்து அப்புறப்படுத்துவாங்க இல்லையா, அதே மெஷரை தான் இப்போ வந்து ஒடிசாவும் எடுக்கப்பட்டு இருக்கு. இதை வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேலில் பட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது கிட்டத்தட்ட 800 பாதுகாப்பு முகாம்கள் வந்து இப்படி கடற்கரையில் இருக்கிற மக்கள்லாம் அப்புறப்படுத்துறதுக்காகவே அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதோட சேர்த்து அங்கே இருக்கிற ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, கவர்மெண்ட் ஆஃபீஸ் பில்டிங்ஸையுமே வந்து பாதுகாப்பு முகாம்களாக நாங்கள் வந்து மாற்றிடுவோங்கிற மாதிரி அசாமுடைய கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி நிறைய முகாம்கள் வந்து புயல் காலத்தில் நாம் வந்து கொண்டு வரும்போது இந்த மாதிரியான கொரோனா சுச்சுவேஷனில் சோஷியல் டிஸ்டன்சிங்கை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து மெயின்டைன் பண்ணலாம். அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே மாஸ்க்ஸ், சானிடைசர்ஸ் எல்லாமே வந்து வழங்கப்படுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம் தாங்க. ஏன்னா கடந்த வருஷம் அம்ஃபன் புயல் வந்திருந்த போது அசாம் மாநிலத்தில் 80 பாதுகாப்பு முகாம்கள் தான் அமைக்கப்பட்டு இருந்துச்சாம். பட் அது வந்து 10 மடங்கு அதிகரித்து இப்போ 800 முகாம்கள் அமைக்க போகிறாங்க போது கண்டிப்பா ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் தான். பட் இதே மெஷர் வந்து வெஸ்ட் பெங்காலையும் எடுக்கணும். ஏன்னா வெஸ்ட் பெங்காலையும் இந்த புயல் தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால இதே மாதிரி ஒரு லார்ஜ் ஸ்கேல் மெஷரை வந்து வெஸ்ட் பெங்காலையும் எடுக்கணுங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஒடிசால வந்து கிட்டத்தட்ட 10,000 கேசஸ் கிட்ட கொரோனா கேசஸ் ஒவ்வொரு நாளும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த புயல் வர நேரத்தில் இந்த பாதுகாப்பு முகாம்களுக்கு போய் மக்கள் வந்து கரெக்டாக சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட பிரார்த்தனைகளை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதுதாங்க இந்த யாஸ் புயல்
பற்றி நான் சொல்ல நினைச்ச விவரங்கள். பட் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்தியாவில் இப்படி அடிக்கடி அதிகமாக புயல் வர்றதுக்கான காரணத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை வந்து சொல்ல போனால், நான் ஏற்கனவே நிவர் புயல் பற்றி பேசியிருந்த போதே பொதுவாக இந்த புயல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதாவது கடல் மட்டத்தில் கடலுக்கு மேலே இருக்கிற காற்று வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப சூடாகும் போது அது வந்து வானத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கும். அப்படி வானத்தை நோக்கி நகரும் போது வானத்தில் இருக்கிற கூலிங்கான காற்றுலாம் வந்து கீழே கடல் மட்டத்துக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த சுழற்சி நடக்கிறதுனால தான் புயல் வந்து உருவாகுது அப்படிங்கிறத வந்து நான் அந்த வீடியோலேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன், பார்க்காதவங்களுக்காக லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி கடல் மட்டத்தில் இருக்கிற காற்று வந்து சூடாகிறதுனால தான் புயல் வந்து உருவாக ஆரம்பிக்குதுன்னு வந்து சொல்லலாம். இப்படி அட்மாஸ்பியர் வந்து சூடாகிறதுக்கும் புவி வெப்பமடைதலுக்கும் இந்த புயல் உருவாகிறதுக்கும் அதனால ஒரு மிகப்பெரிய கனெக்ஷனே வந்து இருக்கு இல்லையா. புவி வெப்பமடைகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான காரணம் வந்து டீஃபாரஸ்டேஷன், மரங்கள் வந்து வெட்டுறது தான். ஸோ மரங்கள் வெட்டுறதை வந்து நாம் குறைச்சாலே ஓரளவுக்கு புயல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளையும் நம்மளால் குறைக்க முடியும். ஸோ இப்போது மரங்கள் இந்த டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் பற்றி எல்லாருமே நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது மரங்களில் இருக்கிற இலைகள்லாம் வந்து நீரை வந்து வெளியேற்றும். அப்படி நீர் வந்து அட்மாஸ்பியரில் போய் கலக்கிறதுனால நம்மளுடைய அட்மாஸ்பியர் வந்து எப்பயுமே வந்து கூலிங்காக வந்து இருக்கும். இதனால் மரங்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய பூமி வந்து கூலிங்காகவே தான் இருந்துகிட்டு இருக்கும். பட் நம்ம மரங்களை அதிகமாக வெட்ட ஆரம்பிக்க ஆரம்பிக்க கொஞ்சம் கொஞ்சமாக பூமியுமே வந்து ஹீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து டீஃபாரஸ்டேஷனால் புவி வெப்பமடைதலுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருந்துகிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதனால மரங்கள் வெட்டுறதை நிறுத்தலாம். ஒரு மரத்தை வெட்டினா மூன்று மரங்களை நடலாம். பசுமையான சுற்றுச்சூழலை உருவாக்கி புயல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளை குறைக்கலாம். இந்த அவேர்னஸ் இன்ஃபர்மேஷனை தாங்க இந்த வீடியோட கடைசியில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு வந்து நினச்சேன். நீங்கள் இந்த யாஸ் புயல் பற்றியும் நான் சொல்லியிருந்த அந்த புவி வெப்பமடைதலுக்கும் புயல் உருவாகிறதுக்கும் இருக்கிற கனெக்ஷன் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் வரவேற்கப்படுகின்றன. அண்ட் என்னுடைய இந்த ஒர்க் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்டே இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுறதுனால மட்டும் கிடையாதுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறது மூலமாகவும் உங்களுக்கு தெரிஞ்ச நாலு பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது மூலமாகவும் என்னை நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.